ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் இந்த நவ நாகரிக உலகில் வித்தியாசமான சமையல் முறைகளினால் நாம் உண்ணும் உணவுடன் நோய்களை உண்டாக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கலந்து வருகிறது என்பது பற்றிய செய்தியினை உங்களிடம் பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. நாம் வாழும் இந்த நவீன உலகில் நவநாகரிகமான சமையல் முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இந்த நாகரிக சமையல் முறை நம் உணவில் நச்சுக்களை உண்டாக்கி உடல்நலத்திற்கு கேடுகளை விளைவித்து புற்றுநோயை உண்டாக்கும் அளவுக்கு மோசமான சமையல் முறையாக இருக்கிறது என கூறப்படுகிறது. நமது முன்னோர்கள் தங்கள் உணவை சமைத்து பதப்படுத்திய காலத்தில் கொழுப்பு மற்றும் கலோரிகளை பிரித்தெடுப்பதை அவை எளிதாக்கின. அந்த கால சமையல் முறைகள் நம் உணவின் உள்ளும் வெளியிலும் வளரக்கூடிய ஊறு விளைவிக்கும் பல பாக்டீரியாக்களை கொன்று அளித்தன. அதனால் உணவு விஷத்தன்மை அடையாமல் நோய்களை உண்டாக்காமல் இருந்தது. கடந்த நூற்றாண்டில் சமையல் முறைகள் மாறி வந்துள்ளன. மைக்ரோ ஓவன்கள், மின்சார அடுப்புகள், மின்சார டோஸ்டர்கள் போன்றவை இப்போது பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மைக்ரோ ஓவனில் சமைப்பது ஆரோக்கியமான சமையல் என விஞ்ஞானிகள் கூறினாலும் அதில் எதை சமைக்க வேண்டும், எதை அதில் வைத்து சமைக்க கூடாது என்ற விதிமுறைகளும் உள்ளன. இந்த நவீன காலத்தில் கணவனும் மனைவியும் அலுவலகம் சென்று பணிபுரியும் சூழ்நிலையில் துரிதமாக சமைப்பதற்கு உகந்த உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. நவீன சமையல் கருவிகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. மீதமுள்ள உணவுப் பொருட்களை பிரிட்ஜுகளில் வைத்து பாதுகாக்க வேண்டியுள்ளது. குளிர்சாதன பெட்டிகளில் உணவுப் பொருட்களை நீண்ட காலம் வைக்கும் போது அதில் உள்ள சத்து பொருட்கள் அழிகின்றன, சுவை மாறுகிறது, நாட்கள் செல்ல செல்ல அது விஷத்தன்மை கொண்டதாக மாறிவிடுகிறது. எனவே சமையல் முறைகளையும் சமையல் கருவிகளையும் சமைக்க பயன்படுத்தப்படும் உணவு பதார்த்தங்களையும் முறைப்படி கையாளுவது நல்லது. இந்த மாதிரியான உடல் நலம் ஆரோக்கியம் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்டு த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.